இப்போ ரீசனாக நிறைய பேர் வந்து சொலானாவோட ஒரு காயின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காயின் தான் நெக்ஸ்ட் சொலானாவாக இருக்க போகுது, இப்போவே பை பண்ணிக்கோங்க, ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்குது, சொலானா அளவுக்கு வந்து போக போகுதுன்னா பார்த்தீங்கன்னா பெரிய ஹைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ரீசனாக அந்த காயினுமே பயங்கர பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு, மேபி இன்னும் நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது என்ன காயின் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உண்மையிலே அந்த நெக்ஸ்ட் சொலானாவாக இருக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் கம்பாரிசன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இதில் பேச போகிறோம். ஸோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், அதே நேரத்தில் கம்பாரிசனும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இதில் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு இதுக்கப்புறம் வரக்கூடிய காயின்ஸில் ஒன்று அதிகமான டீட்டெயிலாக நிறைய விஷயங்களை ஆட் பண்ணி நான் பேசலான் இருக்கேன். ஸோ இந்த டாப்பிக்கு நீங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு தான் இதுக்கப்புறம் இதே மாதிரி நிறையா தொடர்ந்து பண்ணலாமான்றதை நான் பிளான் பண்ண போகிறேன். ஸோ எப்படின்றது பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அது என்ன தான் காயின் சொலானா கீழே எந்த காயின் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்வீ தான். ஸோ ஸ்வீ கிரிப்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போட போயிட்டுருக்கு. சொலானாவோட கம்பேரிசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சொலானா மாதிரி பெரிய அளவுக்கு பீக் ஆக போகுது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் $60-$80 மேலேயெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன அதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. என்னோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் ஒப்பீனியன் என்னன்றதையுமே நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக கூகுள் ட்ரெண்ட்ஸுங்க. கூகுளில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து அதிகமாக தேடினாங்கன்னா அதை நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீ கிரிப்டோ ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து நான் வேர்ல்டு வைடாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்ட் 12 மந்த்துக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 5 இயர்ஸ் வச்சிடறேன். கடந்த 5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீயை வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டாக தேடியிருக்காங்க. ஸோ கூகுளில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா April 30, ஸோ 2023 அந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சர்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் அப்புறம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பீக்கில் வந்து போயிட்டுருக்கு. அப்போலேருந்தே பார்த்திங்கன்னா பயங்கர ஹைப்பு, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தேட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு யூடியூப்பில் எங்கே பார்த்தாலுமே வந்து ஸ்வீ வந்து பயங்கர வந்து ஹைப்பை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹைப்போட ஹைப்பாக பை பண்ணுறது வந்து என்ன கேட்டால் நல்லது கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் என்ன சொல்ல வரேன்றது இந்த வீடியோ எண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ என்னென்ன கண்ட்ரியில் அப்படின்றதுலாம் உங்களால் இங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக இங்கே போவேனா நம்ம அடுத்தது ஸ்கிப் ஆகலாம். ஸோ இப்போ சொலானாவுடைய கரண்ட் மார்க்கெட் கேப் இருக்குல்ல, இப்போ கரண்ட் ப்ரைஸ் இருக்குது, இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய மார்க்கெட் கேப்பை ஸ்வீ வந்து ரீச் பண்ணிச்சு அப்படின்னா 12.44x வந்து பார்த்திங்கன்னா மூவ் வந்து கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா $24.37 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல் டைம் ஹை இருக்கும்போது சொலானாவுடைய மார்க்கெட் கேப் ஒன்று இருந்திருக்கும், அந்த மார்க்கெட் கேப்பை ஸ்வீ அச்சீவ் பண்ணிச்சு அப்படின்னா $32 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீ வந்து மூவ் ஆகும். கிட்டத்தட்ட இங்கேருந்து 16.65x வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ரியல் லைஃப்பில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் நடக்காது, அது ரொம்பவே கஷ்டம். அப்புறம் எதுக்கு போகிற இந்த கம்பாரிசன் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரீம் தானே நம்ம எல்லாருக்குமே, அந்த ஒரு இதில் தான் காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ இன்கேஸ் நடந்தால் இப்படி நடக்கும்ட்டு, பட் இதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ரொம்ப 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 சான்ஸ்லெஸ் தான். ஏன்னா சொலானா பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் வந்துருக்கு. ஸ்வீ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிறாங்க, ஆனால் சொலானா எப்போயிலேருந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட்டோடய வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் சப்போர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சொலானாவில் டாப் நாச் டெவலப்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்கு. பெரிய ஈக்கோ சிஸ்டம் இவங்களுமே வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சொலானா அது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஈக்கோ சிஸ்டமாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்டெகிரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேப்ஸ் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது சொலானா செயினில் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் இது உடனே ஸ்வீல் அப்படி இருக்கான்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஏன்னா ஸ்வீலாக இப்போ தான் வந்து படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு மீம் காயின் கூட வந்து எடுத்துகிட்டு வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அதாவது நல்ல ஃபேமஸான ஒரு மீம் காயின் சொல்கிறேன். ஸோ அந்த ஹிப்போன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபேமஸாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கு ஸ்வீலில். ஸோ இதை கூட கம்பேரிசன் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க, சொலானா மீம் காயின்னா கொஞ்சம் நாளைக்கு தான் மேலே ஏறும் அதுக்கப்புறம் கீழே எழுந்துருன்ட்டு. இந்த மீம் காயின் பாருங்கள் மேலே போயிட்டே இருக்குன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்வீல இப்போ நிறைய மீம் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வர தொடங்கிருச்சு. மேபி ஒரு மினி மீம் சீசன் கூட எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ மீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மேபி ஒரு மினி மீம் சீசன் கூட இன்னைக்கு இதுக்கப்புறம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்வீ வந்து மேலே போயிட்டு இருக்குல்ல, இது அப்படியே மேலேயே போயிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இப்போ ஸ்வீல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னோம் பார்த்தா நிறைய மீம் காயின்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இது வந்து வரணும் இல்லை ஒரு மீம் சீசன் மாதிரி இப்போ ஏதாவது கிரியேட் ஆகி ஸ்வீல வந்து ஒரு சீசன் மாதிரி வரும் பார்த்திங்களா. இப்போ சொல்லலாம் மீம் சீசன் சொல்லிட்டு ஒரு டைம்லாம் ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு, எத்திரியம் போயிட்டு இருந்துச்சு, பிஎன்பியில் போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ஸ்வீ மீம் சீசன் சொல்லி ஏதாவது வந்துச்சுன்னா ஸ்வீ கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் டேப் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். நிறைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ $5 to $8 கிட்ட கூட நம்மளால் வந்து எதிர்பார்க்க முடியும். ஆனால் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, அப்படியே ஸ்லோ பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஸ்வீ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கீழே தான் வந்து விழும். ஸோ இந்த ஒரு ஹைப்பில் தான் பார்த்திங்கன்னா ஸ்வீ பயங்கரமாக வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. அண்ட் ஸ்வீ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமே கூட சொல்லலாம். USDC வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்வீயில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு
முன்னாடி கிடையாது. ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்டேபிள் காயினையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல மூவ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் சொலானா அளவுக்கு போகுமா ப்ரைஸ் ரேஞ்சில் அப்படின்றது எதிர்பார்க்காம ஸ்வீக்குமே நல்ல க்ரோத் இருக்குது ஃப்யூச்சரில் அப்படின்றத நினச்சி நீங்கள் அந்த மாதிரி லாங் டேர்ம் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க அப்போ இது கண்டிப்பாக நெக்ஸ்ட் சொலானா தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் வந்து ட்ரீம் காண்ற மாதிரி தான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஸ்வீக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, நல்ல காயின் தான், நீங்கள் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணலாம். பட் ஆனால் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ஹோல்ட் பண்ணாதீங்க. ஸோ அது ரொம்ப டைம் பீரியட் இருக்குது, இவங்க என்ன பண்ண போகிறாங்கிறதுல இருக்குது, நிறைய அவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் சொலானா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் அந்த ட்ரம்ப்போட இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் இருக்குது, அஃபிஷியல் சப்போர்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஓகேங்களா. இப்போ தான் பெரிய அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப டைம் எடுக்கும் சொலானா அளவுக்கு இது வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, என்ன கேட்டால் வாய்ப்பே கிடையாது. ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் நான் இன்னொரு கம்பேரிசன் வந்து பண்ணி காட்டலாம் அப்படின்னு நினச்சேங்க. ஸோ என்னென்னா ஃபாஸ்ட் ட்ரான்சாக்ஷனில் வந்து எது பண்ணுது வேகமாக அப்படின்னு சொல்லிட்டு சொலானாவையும் ஸ்வீயையும் வந்து பண்ணி காட்டலான்ட்டு ரெண்டு பிளாட்ஃபார்ம் எடுத்தேன். ஆனால் பிரச்சனை என்னென்னா ஸ்வீக்கு இப்போதைக்கு எங்கேயுமே விட்ரா ஆப்ஷன் கிடையாது, எல்லா இடத்துலையும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ என்னால் வாங்க முடியல, எவ்வளோ தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்னால் கம்பேரிசன் பண்ண முடியல, இல்லைனா நல்லா ஒரு கம்பேரிசன் பண்ணி காமிச்சு ஒரு சூப்பரான வீடியோவாக எடுத்துகிட்டு போயிருக்க முடியும் என்னால். ஓகே பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வேறு எதுக்காவது வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். அண்ட் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெய்லி ட்ரான்சாக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொலானாவை பீட் பண்ணியிருக்கு ஸ்வீ. அதான் ரீசனாக அந்த நிறைய சொன்னல அந்த மீம்லாம் வந்துருக்கு, நிறைய டோக்கன்ஸ் வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்குன்ட்டு, அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது நடந்திருக்கலாம். ஸோ இப்போ நம்ம சூப்பர் கம்பேரிசன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி பார்த்துடலாங்க. இது ரெண்டுத்தில் எது இப்போ வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன கேட்டால் இது ரெண்டுத்தையும் போட்டு கம்பேர் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸ்வீ சொலானான்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணாமல் சொலானா அளவுக்கு ஸ்வீயோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படி வேணால் நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா ரெண்டுமே நல்ல காயின் தான், லாங் டேர்முக்கு பயங்கரமாக வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இது அதுவா அப்படின்றத விட நம்ம பெஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா சொலானா அளவுக்கு இது மூவ் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத மாதிரி ஒரு கம்பேரிசனில் நம்ம பார்க்கலாம், சரிங்களா. ஒரு மாதிரிப்பட்ட கம்பேரிசனுங்க இருங்க நம்ம பார்ப்போம். டெய்லி ஆக்டிவ் அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொலானாவில் இப்போ வந்து லைட்டாக மேலே ஏறி இருக்குது, கொஞ்சம் லைட்டாக டவுன் ஆயிருக்கு எல்லாத்துலேயுமே, அதுக்கப்புறம் சொலானா மேலே ஏறி இருக்கு. ஸோ லாஸ்ட் 30 டேஸ் இது, ஓகேங்களா. இப்போ நான் எடுத்துக்கிறது எல்லாமே லாஸ்ட் 30 டேஸ் இது. சொலானா பார்த்தீங்கன்னா 3.9 மில்லியன் ஆக்டிவ் வேலட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸ்வீயில் பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ஆக்டிவ் அட்ரஸஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு லாஸ்ட் 30 டேஸில். டெய்லி ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே சொலானாவில் வந்து டவுன் ஆகிட்டே வந்திருக்கு. இப்போ லைட்டாக மேலே வந்து பார்த்திங்கன்னா மூவாக ட்ரை பண்ணியிருக்கு. சொலானாவில் 37.3 மில்லியன் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு, டெய்லி ட்ரான்சாக்ஷன் சொல்கிறேன். ஸ்வீல வந்து பார்த்தீங்கன்னா 4.3 மில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ ஸ்டேபிள் காயின் இப்போ தான் வந்துச்சுன்றதுனால பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்துட்டு இதில் பார்க்க முடியல. ஸோ டிவிஎல் ரொம்ப முக்கியமான விஷயம். டிவிஎல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொலானாவில் வந்துட்டு 5.1 பில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸ்வீயை பொறுத்த வரைக்கும் 875.7 மில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 பில்லியன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிற்கிது, பட் இன்னும் 1 பில்லியன் தொடலை, அது பக்கத்தில் போய் நிற்கிது. டெஸ்கோட ட்ரேடிங் வால்யூம் பார்த்திங்கன்னா சொலானாவில் தான் அதிகம், பட் ஆனால் இப்போ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டு இப்போ தான் மறுபடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது. ஸோ சொலானா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 961.12 மில்லியன் கிட்ட வந்துருக்கு. ஸ்வீயை பொறுத்த வரைக்கும் 89.3 மில்லியன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ரெவன்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சொலானாவோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்வீயோட ரெவன்யூ கம்மி தான். ஸோ ஸ்வீயோட ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அக்டோபர் 7 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.7K டாலர், சொலானாவோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 4.84 K டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூவாக இருக்குது. பட் ஆனால் ஸ்வீ வந்து லாஸ்ட் ஒன் மந்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டம்ப் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை போச்சு, அந்த ஹை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல கொடுக்கல, நீங்கள் நினைக்காதீங்க, நான்
வந்து ஒரு என்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து திரும்பவும் வந்து போயிருக்கு. இங்கே விட்டுருந்தவங்க இங்கே பிடிச்சிருந்தாலுமே நம்ம நல்ல ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். பட் நிறைய பேர் ஹோல்ட் பண்ணிட்டுருப்பீங்க நினைக்கிறேன். இப்போ கரண்டாக யாராவது இங்கே ஹோல்ட் பண்ணிட்டுருக்கிறீங்க, ரீசனாக கூட வாங்கியிருந்தீங்கன்னு பிரச்சனை இல்லை. யாராவது ஹோல்ட் பண்ணிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை ஹோல்ட் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபைனாக என்னோடய ஒப்பீனியன் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக சொலானா கில்லராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, கில்லராக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நெக்ஸ்ட்டு சொலானான்னு சொல்கிறாங்கல்ல அது உண்மை தான். ஏன்னா கண்டிப்பாக இது நெக்ஸ்ட்டு சொலானா வந்து இருக்கும். ஆனால் ப்ரைஸ் ரேஞ்சில் நான் சொல்லலை, பர்ஃபார்மன்ஸ் வைசஸில் சொல்கிறேன். ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெரிய ஈகோ சிஸ்டம் கிரியேட் ஆகிட்டு இருக்கு, அதுலேயுமே நிறைய காயின்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் தான் படி படிப்படியாக இதுவுமே வந்து மூவ் ஆகும். பட் சொலானா மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லா மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. சரி ப்ரோ, எவ்வளோ ப்ரைஸ் போகும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா $6 to $10 கண்டிப்பாக ஸ்விவ் வந்து போகும். பட் எப்போன்னு கேட்காதீங்க, ஆனால் போகிறதுக்கான சான்சஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 hour chart வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஆக்சுவலாக கீழே விழ வேண்டியது
தெரியுது, ஆனால் கீழே இவ்வளோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே வந்து மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மொத்தமாக வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்வீயில் பெஸ்ட்டு பை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரேஞ்ச் ரெண்டு ரேஞ்ச் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் 1.6 சரிங்களா. ஸோ இந்த ரேஞ்சில் 1.65 வந்து ஒரு நல்ல என்ட்ரி வந்து எடுக்க முடியும். ஸோ இன்கேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுது திரும்ப அப்படின்னா 1.4 இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெஸ்ட்டான ஒரு என்ட்ரியாக வந்து இருக்கும். இதுக்கப்புறம் ஸ்வீயை நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வித்துட்டு இங்கே வாங்குங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா டிசிஏ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை புதுசாக யாராவது வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் எடுத்து கொடுத்துருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து இந்த ரேஞ்சில் கூட வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணுறதுனா பை பண்ணலாம். 1.45 சூப்பர் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதே மாதிரி 1.65 நல்ல என்ட்ரி வந்து இருக்குது. இந்த ரெண்டு இடத்துலையுமே ஸ்வீயை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ அதனால் கம்மி ரேட்டில் கிடைக்கும் போது வாங்கி வைங்க. இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க அப்படின்றதுனால வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஒரு ஹைப்பு தான். இந்த ஹைப் இருக்கிற வரைக்கும் தான் அந்த காயின் மேலே போகும். அந்த ஹைப்பு குறைய குறைய அந்த காயின் அப்படி கீழே விழ ஆரம்பிக்கும். இன்கேஸ் சொல்லன மாதிரி இதுக்கும் ஸ்வீ சீசன் சொல்லி ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா தான் இது வந்து மேலே போகும். ஸோ அதனால் பெரிய ட்ரீமோடு இப்போதைக்கு பை பண்ணாதீங்க. சின்னதாக பை பண்ணிட்டு கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் அக்கோமேட் பண்ண பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய பேர் சசிகுமார். பாய்.